ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு வாழைக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். மூணு வாழைக்காயை பொடிசு பொடிசாக கட் பண்ணி இந்த எண்ணெயோடு நான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த வாழைக்காயை வதக்கிக்க போகிறோம். இந்த வாழைக்காய்க்கு தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ நான் வெள்ளைப்பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கீங்க, அதையும் இந்த வாழைக்காயோட சேர்த்துக்குவோம். வாழைக்காய் வந்து வாயுன்னு சொல்லுவாங்க. நம்ம பெருங்காயத்தூள், வெள்ளைப்பூண்டு ஏதாவது சேர்த்து சமைக்கும்போது வாயு வந்து நமக்கு பெரிய பாதிப்பாக இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கிறோம். இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா கறி செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டில் வந்து இந்த வாழைக்காய் வறுவல் இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த வாழைக்காய்க்கு எடுத்து வச்சுருக்கிற உப்பை நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் உப்பு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த வாழைக்காயில் உப்பை நம்ம சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாய் பொடி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் இது ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. போதும், அவ்வளோதான் இதுக்கு நம்ம சேர்க்குற மசாலாவே. இதுவே பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல். இப்போ இந்த வாழைக்காயில் இந்த பொடி உப்பு எல்லாம் கலந்து வர்றதுக்காக நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை இப்போ நம்ம கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்த பிற்பாடும் அடுப்பை நம்ம ஹையிலே வச்சுருந்தோன்னா போட்ட பொடி எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும், அது அவ்வளோவா பக்குவமாக வராது. மிளகாய் பொடி உப்பு சேர்த்த பிற்பாடு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா பொறுமையாக பரட்டி விடலாம். எல்லா இடத்துலையும் கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேங்க. சில பேர் தண்ணி தெளித்து பரட்டி விடுவாங்க, நான் தண்ணிக்கு பதிலாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதே போல் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் என்ன அழகாக அந்த வாழைக்காய் வறுவல் ரெடியாகி வந்திருக்குதுன்னு. அவ்வளவுதான், நல்லா சுருண்டு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உண்மையிலே இது சிக்கன் தோற்று போயிடும், கறி டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.